Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் சிந்தில்நாதன். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் அவர்களோட தலைமையில் நீட்னால் தமிழகத்தில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள்லாம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஆராய்ந்து அறிக்கை சப்மிட் பண்ணுறதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவுக்கு ஒரு மாதம் கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. 86,000 பேருக்கு மேலே அவங்க வந்து ஒப்பீனியன் கேட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த ஒப்பீனியன்லாம் ஆராய்ந்த குழு வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரும்பான்மையானோர் நீட் எக்ஸாம் வேண்டாம்னு அவங்க கலெக்ட் பண்ண அந்த கருத்துக்கள்ல சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தென் 90% ஆஃப் த பணிகள், அந்த குழுவோட பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஃபைனலாக 1 or 2 days அந்த அறிக்கையை தயாரித்து சப்மிட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் வெயிட்டிங் ஃபார் கேஸ் வேர்டிக்ட். அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸ் என்ன, பிஜேபி தொடர்ந்த வழக்கு, இந்த குழுவை கலைக்கணும், இந்த குழுவை அமைச்சதே தவறு அப்படிங்கிற ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. அந்த கேஸோட வேர்டிக்ட் வந்து நமக்கு July 13 வருது. ஸோ அந்த வேர்டிக்டை பொறுத்து தான் நாங்கள் வந்து இந்த அறிக்கையை தயார் செஞ்சு தமிழக அரசுக்கு சப்மிட் பண்ணுறதை பற்றி முடிவெடுக்க முடியும். மோஸ்ட்லி இந்த அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு 90% ஒர்க் முடிஞ்சிட்டதுனால 1 or 2 days தான் எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது July 13 சென்னை ஹைகோர்ட் என்ன வேர்டிக்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி 1 or 2 days அவங்க இந்த குழு அமைச்சதில் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா July 14-15 இந்த அறிக்கையை இந்த குழு தமிழக அரசுக்கு சமர்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 7.5% ரிசர்வேஷன், அது மூலயமா தமிழகத்தில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தும் கூட அவங்களுக்கு நீட்னால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு ஜஸ்டிஸ் ஏகே ராஜன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். வேறு ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் வந்தால் நம்ம சேனலில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.